மூடனுடைய மூடத்தனம். மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடை நொய்யாய் குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சாலமோன் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 22:15. நம்முடைய மனதும் இருதயத்தின் சிந்தனையும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனதில் துர்க்குணமோ தீமையான சுபாவமோ ஒட்டியிருக்கக்கூடாது. சிறு வயதிலேயே தீய சுபாவங்களை நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும். சிறு பிள்ளை பிராயத்திலேயே நம்முடைய மதியினம் நீக்கப்படவில்லை என்றால் அது நம்மோடு நிரந்தரமாக ஒட்டிக்கொள்ளும். பின்பு அதை நம்மை விட்டு நீக்குவது மிகவும் கடினம். 5 வளையாதது 50 வளையாது. பிள்ளையின் நெஞ்சில் ஒட்டியிருக்கிற மதியினத்தை அப்போதே பிரம்பினால் தண்டித்து அகற்றிவிட வேண்டும். இல்லையென்றால் அதை ஒருபோதும் அகற்ற முடியாது. ஒரு சில பிள்ளைகள் பிடிவாத குணம் உள்ளவைகளாய் இருக்கும். அவர்களை எப்படித்தான் கண்டித்து திருத்தினாலும் திருந்தவே மாட்டார்கள். அவர்களை பிரம்பினால் அடித்தாலும் அவர்களுடைய மதியினம் அவர்களை விட்டு நீங்காது. வாயினால் புத்தி சொன்னால் அதற்கு செவி கொடுக்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட மூடர்களை எப்படித்தான் திருத்துவதற்கு முயற்சி பண்ணினாலும் அவர்களை திருத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது என்று சாலமோன் சொல்லுகிறார். கர்த்தர் துன்மார்க்கரை தண்டிக்கிறார். தம்முடைய நீதியான நியாய தீர்ப்புகளினால் பொல்லாதவர்களையும் துர்க்குணம் உள்ளவர்களையும் திருத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறார். தேசத்தின் நியாயாதிபதிகளும் குற்றவாளிகளை தண்டித்து அவர்களை திருத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். அன்பினாலும் வார்த்தையினாலும் ஒருவனை திருத்த முடியவில்லை என்றால் அவனை அடித்து தண்டித்துத்தான் திருத்த வேண்டும். மூடன் திருந்துவது அவனுக்கு நல்லது.